சாப்டர் செவன் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் த்ரீ கொஸ்டின் நம்பர் டூவில் இரண்டாவது பகுதி ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த செகண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் பார்த்தோம் இதில் செகண்ட் அண்டு தேர்ட் ரெண்டையும் பார்க்க போகிறோம் இப்போ கொஸ்டின் நம்பர் டூவில் செகண்ட் பார்ட் அண்டு தேர்டு என்ன கண்டுபிடிக்கணும் இந்த கொஸ்டினில் அப்படின்னா யூஸிங் ரோல்ஸ் தீரும் டிட்டர்மின் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அந்த பாயிண்டில் வரையக்கூடிய டேஞ்சென்ட் வந்து பேரல் டு எக்ஸ்ஸாக இருக்கணும் அதாவது ரோலிங் திட்டத்தை பயன்படுத்தி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அந்த எக்ஸோட எந்த மதிப்புக்கு இந்த வளைவரைக்கு வரையப்படும் தொடுபோடானதே எக்ஸைச்சு கிணையாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இது செகண்ட் பார்ட் ஆஃப் த சம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம் சம் வந்து ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுன்னு கொடுத்துருந்தாங்க ஜீரோ கம்மா ஆகணுங்கிற இன்டர்வலில் அது கண்டினியூஸ் டிஃப்ரென்ஷியபிள் அப்புறம் ஆஃப் இ எஃப் எஃப்ஆப் பி மூணுதையும் நிபந்தனைகளையும் நிறைவு செய்கிறதுனால ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் சி இ கோல்டு ஒன் பை டூன்னு அந்த பாயிண்டில் வரையக்கூடிய டேஞ்சன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம் அந்த பாயிண்ட் வந்து எக்ஸிகோடு ஒன் பை டூனு கண்டுபிடிச்சோம் ஓகே இப்போ இந்த கணக்குலையும் அதான் இதே போல் இதுலேயும் நமக்கு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க எஃப்ஆப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருக்காங்க இப்போ இது கண்டினியூஸாக டிஃப்ரென்ஷியபிளாக அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம்னால இதில் எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது டினாமினேட்டரில் யூடர் பையில் எக்ஸுக்கு மைனஸ் டூ போட்டோம்னா என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக இது இன்ஃபினிட்டி வரும் அதனால் கண்டினியூஸ் கிடையாது மைனஸ் டூவில் எஃப்ஆஃப் எக்ஸு நாட் டிஃபைன் அதனால் மைனஸ் டூ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாகவும் இருக்காது டிஃபரென்ஷியபிளும் இருக்காது ஆனால் அந்த மைனஸ் டூங்கிறது இந்த இன்டர்வலில் இருக்கா அப்படின்னா இல்லை அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் கண்டினியூஸாகவும் இருக்கும் டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு தேவை அப்புறம் எஃப்ஆஃபி எஃப் ஆஃப் பியும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோலி செட்டதை யூஸ் பண்ணி எப்படாஸ் ஆஃப் சி இவல் டு ஜீரோ அப்படிங்கிறதுல சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நமக்கு தேவையானது அதுதான் டேஞ்சன் பேரல் டு எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸீனியான தொடுவோடு வரையப்படும் எக்ஸின் மதிப்பு எஃப் ஆஃபெக்சிஸ் கண்டினியூஸான் இந்த க்ளோஸ் இன்ட்ரவல் மைனஸ் ஒன் கமாசிக்ஸ் அதே போல் எஃப்ஆஃபெக்ஸ் வந்து டிஃபரென்ஷியவ்லான ஓப்பன் இன்ட்ரவல் மைனஸ் ஒன் கமாசிக்ஸ் அதாவது எஃபெக்ஸ் ஆனது தொடர்ச்சியானது வகையிடத்தக்கது அந்த கொடுக்கப்பட்ட இடைவெளியில் அப்படிங்கிறது நம்ம எழுதிடுறோம் ஃபஸ்ட்டு டூ கண்டிஷன் ஃபார் த ரோலிஸ் தயரம் அடுத்தது எஃப்ஆஃப்ஏ கோல்டு எஃப்ஆஃப் பி கரெக்டாக வருமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம் எஃப்ஆஃப்ஏ ஏங்கிறது என்னென்னா மைனஸ் ஒன் அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் சப்ஸ்ட் பண்ணி பார்ப்போம் இதில் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் அப்போ மைனஸ் ஒன் ஸ்கொயர்டு மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஆகிடும் பை மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ இக்கோல் டு ஒன் ப்ளஸ் டூ பை ஒன் இக்வல் டு த்ரீ எஃப் பி இக்கோல் டு எஃப் சிக்ஸு சிக்ஸு ஸ்கொயர்டு தேர்ட்டி சிக்ஸ் போடுறோம் மைனஸ் டூ சிக்ஸ் ஆ டுவல் பை சிக்ஸ் ப்ளஸ் டூ அப்போ ட்வெண்ட்டி ஃபோர் பை எயிட் இக்குவல் டு த்ரீ கிடச்சிது அப்போ என்ன கிடச்சிது நமக்கு எஃப்ஆஃப்இ இவால் டு எஃப்ஆப் பி எஃப்ஏம் தேர் ஃபோர் ரோலிஸ் தேர்தல நம்ம யூஸ் பண்ணலாம் இது கரெக்டாக இருந்தால் தான் யூஸ் பண்ணலாம் ஆனால் பயன்படுத்தின்னு கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம இதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குறோம் ஆஃப் ஏ இவால் டு எஃப்ஆஃப் பி கரெக்டாக இருக்கான்னு இப்போ தேர்ஃபோர் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் சிங்கிறத அந்த இன்டர்வலில் ஓப்பன் இன்டர்வலில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எவ்வளோ ஆஃப் சி இவல் ஜீரோன்னு கண்டுபிடிக்கலாம் இதென்னு ஒரு புள்ளி சி நம்ம எப்டாஸ் ஆஃப் சி ஈகோல்ட்டு மாதிரி காணலாம் அந்த புள்ளியில் தான் நான் வந்து பேரல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் சம்மில் பார்த்தோம் இதுதான் ரோலிஸ் தேரத்தோட அப்ளிகேஷன் பயன்பாடு அப்படிங்கிறது இதுதான் அப்போ எஃப்ஆஃப் எக்ஸை எடுத்து எழுதிக்கிறோம் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ எப்டாஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் எப்டாஸ் ஆஃப் எக்ஸ் யூபை வீல இருக்குது இப்போ யூ பை விக்கு என்ன ஃபார்முலா யூ பை வி ஹோல் டேஷ் ஈக்வல் டு விஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர் அப்போ எக்ஸ் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் எழுதுகிறோம் எக்ஸ் பிளஸ் டூ வச்சுக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸை டிஃப்ரென்சியேட் பண்ணுறோம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸை வச்சுட்டு எக்ஸ் ப்ளஸ் டூவை டிஃப்ரென்சியேட் பண்ணுறோம் எக்ஸ் பிளஸ் டூ வச்சுக்கிட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ டிஃப்ரென்சேட் பண்ணால் எனக்கு கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் அப்படினா டூ அதே போல் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸை வச்சுட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ பண்ணால் எக்ஸ் அப்படின்னா ஒன்று டூ அப்படினா ஜீரோ இவ்வளோ பை எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இப்போ இதை உள்ளார மல்டிபிளை பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணால் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் அப்புறம் டூவால் மட்டிலே பண்ணால் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் அப்படின்னு கிடைக்கிது டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் இல்லை ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போய் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் கேன்சல் ஆயிடுது ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இதான் வந்து எவடா எக்ஸு நம்ம என்ன வச்சுக்கணும் ஆஃப் எப்டாஸ் வச்சுக்கணும் இப்போ எப்டாப் சி ஈக்குவல் டூ ஜீரோனா என்ன கிடச்சி நமக்கு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் சி மைனஸ் ஃபோர் டிவைடட் பை சி ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் equal to ஜீரோ இது சி ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் சி மைனஸ் ஃபோர் ஈக்வல் டு ஜீரோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அதனால் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு equal to C. சி அப்படின்னோட வச்சுக்கலாம் என்ன ஃபார்முலா மைனஸ் பி plus ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி by பை டூ ஏ ஏவோட வேல்யூ ஒன் பியோட வேல்யூ ஃபோரு சியோட வேல்யூ மைனஸ் ஃபோர் அப்போ எக்ஸ் இக்குவல் சின்னு கூட வச்சுக்கலாம் மைனஸ் பி பிங்கிறது ஃபோர் அப்போ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ வந்து ஒன்று சி வந்து மைனஸ் ஃபோர் பை டூ ஏ டூ இன்ட்டு ஒன் மைனஸ் ஃபோர் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டின் இது ப்ளஸ் சிக்ஸ்டீன் வந்துடும் பை டூ மைனஸ் ஃபோர் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் இன்ட்டு டூனு இதில் கழிக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக இருக்கும் பை டூ சிக்ஸ்டீன் ரூட் எடுத்தால் ஃபோர் அப்போ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் ரூட் டூ டிவைடட் பை டூன்னு வரும் ஒரு டூ ஆலை அப்படியே டிவைட் பண்ணுறோம் இப்போ டூ ஆலை காமனாக எடுத்துட்டோம்னா மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ரூட் டூ டிவைடட் பை டூ டூவை மட்டும் எடுப்போம் ஃபோர் எடுத்துகிட்டு கூட அடிச்சிட்டா மறுபடியும் டூ ஆலை உள்ள மட்டை பண்ணும் இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ரூட் டூ அப்படின்னு கிடைக்குது இதில் இன்டர்வல் வந்து கொடுக்கப்பட்ட இன்டர்வல் வந்து நமக்கு என்னென்னா மைனஸ் ஒன் கமா சிக்ஸ் இதுக்குள்ளே எந்த வேல்யூ வரும்னா ப்ளஸ் போட்டால் தான் வரும் மைனஸ் போட்டோம்னா அது மைனஸ் டூவை விட ஸ்மாலர் நம்பர் ஆகிடும் அப்போ தேவையான வேல்யூ என்ன கிடைக்கிது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ப்ளஸ் டூ ரூ டூ பிலாங்ஸ் டூ த இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா சிக்ஸ் அப்போ இதுதான் நமக்கு தேவையான நிபந்தனையை நிறைவு செய்யுது அப்போ இந்த பாயிண்டில் வரையக்கூடிய டேஞ்சன் வந்து பேரலல் டூ எக்ஸ்ஆக்சிஸ் அதாவது இந்த எக்ஸு மதிப்புக்கு வரையக்கூடிய தொடுகோடு எக்ஸ்ஹச்சுக்கு இணையாக அப்படிங்கிறத எழுதிட்டா நமக்கு போதுமானது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ பிளஸ் டூ ரூ டூ த டேஸ் பேரல் டூ எக்ஸ் ஆக்சிஸ் த பாயிண்ட் இந்த பாயிண்டில் வரையக்கூடிய தொடுகோடு எக்ஸ்ஹுக்கு இணையாக இருக்கும் அப்படிங்கறத நமக்கு கேட்டுறாங்க அது எக்ஸோட வேல்யூ இதுதான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் இது எக்ஸைஸில் செகண்டில் செகண்ட் பார்ட்டு அடுத்து தேர்ட் பார்ட் போகிறோம் இதே மாதிரி சம்மந்தா அதுவும் அதுக்கும் இன்டர்வல் கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து இன்டர்வல் வந்து ஜீரோ கமான் நைன் கொடுத்துருவாங்க இதில் பாசிட்டிவ் வேல்யூக்கு ரூட் எக்ஸிஸ்ட் அதனால் நம்ம வந்து இது கண்டினியூஸ் ஒரே டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லிடலாம் ஏன்னா இருக்கக்கூடியது பாசிட்டிவ் தான் ஜீரோ போட்டாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் நைன் அதனால் கண்டினியூஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு ஒரே இதில் நம்ம சொல்லிடலாம் எஃபாவக்ஸீஸ் கண்டினியூஸான இந்த க்ளோஸ் இன்ட்ரவல் ஜீரோக்கமாக நைன் அண்ட் எஃபாவக்ஸீஸ் ஜீரோ கமா நைன் ஓப்பன் அண்ட் ட்ரவல் அதாவது ஆனது மூடி இடைவெளி ஜீரோகமா ஒன்பதில் தொடர்ச்சியானதாகவும் திறந்த இடைவெளி ஜீரோகமாக உண்பதில் வர கையிடத்தக்கதாகவும் இருக்குது அதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அடுத்தது எஃப்ஆப்இ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி இருக்கான்னு நம்ம பார்க்கணும் எஃப்ஆஃப்ஏ ஈக்குவல் டு ஏங்கிறது எவ்வளோதுன்னா ஜீரோ அப்போ எஃப்ஆஃப் ஜீரோ எஃப்ஆப் எக்ஸில் எக்ஸுக்கு பார்த்தா ஜீரோ போடுவோம் எஃப்ஆப் ஜீரோங்கிறது ஜீரோ மைனஸ் ஜீரோ தான் கிடைக்கும் அதாவது ஜீரோ தான் கிடைக்குது அதே போல் எஃப்ஆஃப் பி கண்டுபிடிக்கிறோம் எஃப்ஆப் பிணா எஃப்ஆப் நைன் அப்போ என்ன கிடைக்கும் ரூட் நைன் மைனஸ் நைன் பை த்ரீ அப்படின்னு கிடைக்கும் ரூட் நைனாக வெறும் த்ரீ இது அடிச்சினாலும் த்ரீ தான் அப்போ த்ரீ மைனஸ் த்ரீ இதுவும் ஜீரோ தான் அப்போ நமக்கு கிடைச்சிருந்தது இதுவும் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது எஃப் ஆஃப்வல் டு எஃப் ஆஃப் பி மூணு நிபந்தனைகளை நிறைவு செய்யுது போன தடவை நம்ம சொன்ன மாதிரி தரக்சீஸ் டு ஒன் பாயிண்ட் சி பிலாங்ஸ் டு த கமா நைன் அந்த பாயிண்டில் கிடைக்கக்கூடியது எப்படி கண்டுபிடிக்கலாம் எப்டாஸ் ஆஃப் சி ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இஸ் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் சி இந்த ஓப்பன் ஜீரோக்கமா நைன் சர்ஜித எப்டாஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு ஜீரோ என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படியாஸ் ஆஃப் சி கொடிச்சிரும்ங்கிற நிபந்தனைக்கு உட்பட்டு ஒரு புள்ளியே நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த பாயிண்ட்டில் தான் வரையக்கூடிய டேஞ்சென்ட் வந்து எக்ஸ் ஆக்ஸுக்கு பேரலாக இருக்கும் எக்ஸ்க்கு இணையான தொடுகோடு அந்த மதிப்பு தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இப்போ கியூ அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னா ரூட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை நைன் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ எப்படியா சாஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ரூட் எக்ஸை டிஃப்ரென்சியேட் பண்ணால் ஒன் பை டூ ரூட் எக்ஸ் எக்ஸப் பண்ணால் ஒன்று அப்போ ஒன் பை த்ரீன்னு கிடச்சிருது ஆஃப் சி ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும் பை டூ ரூட் சி மைனஸ் ஒன் பை த்ரீ ஈக்வல் டு ஜீரோ ஒன் பை த்ரீ அங்கே கொண்டு போய்றோம் இப்போ ஒன் பை டூ ரூட் சி ல் டு ஒன் பை த்ரீ அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கும் டூ ரூட் சி ஈக்குவல் டு த்ரீ இப்போ ரூட் சி ஈக்குவல் டு எவ்வளோதுனா த்ரீ பை டூ இப்போ சியோட வேல்யூ எவ்வளோனா நைன் பை ஃபோர் அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா சியோட வேல்யூ நைன் பை ஃபோர் கிடைக்கும் இது எதுவில் இருக்கும் ஜீரோக்கும் நயனுக்கும் நடுவில் தான் இருக்கும் அப்போ இதுதான் நமக்கு தேவையான பா எக்ஸின் மதிப்பு அதை சிங்கிற விடயத்தில் இருக்குது அப்போ எக்ஸி இக்கோல் டு சி ஈகுவல் டு நைன் பை ஃபோர் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு நைன் பை ஃபோர் அப்படிங்கிறது தான் தேவையான புள்ளி இந்த புள்ளியில் வரையக்கூடிய டேஞ்சன் வந்து எக்ஸ்ஆக்ஸிஸ்க்கு பேரலாக இருக்கும் எக்ஸிகனையான தொடுவோடு வந்து எக்ஸின் இந்த மதிப்பிற்கு அமைகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையானது அதுதான் ரோலிஸ் தேர்தோட அப்ளிகேஷன் பட் எக்ஸி இகோல் டு நைன் பை ஃபோர் இந்த டேஞ்சன்ட் இஸ் பேரல் டு எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் டு ஒம்பது பை நாலில் வரையப்படும் தொடகோடானது எக்ஸ்சிகனியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையானது இதுதான் அந்த கொஸ்டின் நம்பர் த்ரீ இந்த செகண்ட் சம் ஏற்கனவே இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா செகண்ட் சம் பார்த்தோம் அதுலேயும் இதே மாதிரி கண்டுபிடிச்சோம் இப்போ ரெண்டு சம் பார்த்துருக்கோம் ரெண்டுமே ஈஸியானது தான் ஜோலிஸ் சேரத்தை வெரிஃபை பண்ணுற மாதிரி போட்டு அதுலேருந்து அப்புறம் கண்டுபிடிச்சுக்கோம் இருந்தாலும் நமக்கு சியோட மதிப்பு அதாவது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சா போதுமானது அப்படிங்கிறனால அந்த முதலில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம ரோலிங் தேடுறோம் வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சம் இருக்கும் ரெண்டுதுமே புரியும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்